மனம் திறந்து பேசுகிறேன். எண் 55. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பணித்தளங்கள், நம்முடைய உறவுகள், நட்புகள் எல்லாமே ஞானத்தினாலதான் கட்டப்படும். அது வெறும் உலக ஞானம் அல்ல, பைத்தனத்துக்கு அடுத்த ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானத்தினாலதான் நாம் இவைகளை கட்ட முடியும். பிரியமானே, பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானத்துல சில சேர்க்கை பொருட்கள், இன்கிரீடியன்ஸ் இருக்கு. முதலாவது பிரதானமானது, முக்கியமானது சுத்தம், அகசுத்தம், புறசுத்தம். பின்பு சமாதானம். சமாதானம் உண்டு பண்ணியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சமாதான காரணர்களாக மாற வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த சாஸ்டைஸ்மெண்ட், அந்த தண்டனையை, சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்துக்காக பாடுபட வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும். அப்புறம் என்ன வேணும்? சாந்தம், ஒரு ஜென்டில்னஸ் வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சாந்தத்தை தொடர்ந்து கடந்த குறுஞ்செய்தியில் ஒரு இணக்கம் உள்ள சுபாவம், ஈஸிலி, ஈஸி டு பி இன்ட்ரீட், மிக எளிதாக இணங்கி போகக்கூடிய ஒரு சுபாவம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு சின்ன குறிப்பு, ஒரு எச்சரிக்கை. இணங்கி போவது என்று சொன்னால் ஒருவேளை தவறான காரியங்களுக்கு இணங்க முடியாது. ஒருவர் தவறான காரியத்தை செய்யும்படியாக நம்மை நிர்பந்திக்கும் போது மிக எளிதாக இணங்கி போய்விடலாமா என்றால் இணங்கி போய்விட முடியாது. தேவனுக்கு விரோதமான ஒரு பொய், ஒரு களவு, இப்படிப்பட்ட காரியங்களை யாரோ நம்மை செய்ய சொல்லும் போது இணங்கி போய்விடலாமா என்றால் இணங்கி போக முடியாது. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, இதை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அறிக்கை, இவைகளில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ இணங்கி போவது என்பது எல்லாவற்றுக்கும் இணங்கி போவதல்ல. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் நான் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறேன், வி ஷுட் நோ ஹவு டு சே நோ. வி ஷுட் நோ ஹவு டு சே நோ. நோ சொல்றதையும் எப்படி சொல்ல வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். உறுதியை விட்டு விலகக்கூடாது. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 பேதுரு 3:14 வாசித்து பார்ப்போம். நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. நம்மை தூஷிக்கிறவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், தவறான காரியங்களை நாம் செய்யும்படி நம்மை நிர்பந்திக்கிறவர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நம்ம பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நான் வாழ்ந்தால் இயேசுக்காக தான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை உங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான ஒன்று, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, ஏன் இதை நீ செய்ய மாட்டே, ஏன் இப்படி நீ செய்யணும்னு விரும்புற என்று உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், அவங்க பயமுறுத்தினாலும் சரி, அவங்க கெஞ்சி கூத்தாடினாலும் சரி, யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ரெடியா இருங்க. அதான் முக்கியம். நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், உறவுகள் கட்டப்பட வேண்டும், நட்பு கட்டப்பட வேண்டும். நமக்கு ஒரு இணங்கி போகிற சுபாவம் வேண்டும். இணங்கி போகும்போதும் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, அறிக்கை, இவைகளிலிருந்து இந்த உறுதி நின்று நாம் விலகக்கூடாது. ஆனால் அதே வேளையிலே அவர்களுக்கு நம்முடைய நம்பிக்கையை குறித்து உத்தரவு சொல்லும்போது எல்லா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 16 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விடயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள்.
உங்கள் அக்கிரமக்காரர் என்று உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், உங்களுடைய சாட்சியின் நிமித்தம், உங்களுடைய மன உறுதியின் நிமித்தம் உங்களை சொல்லுகிறவர்கள் கூட வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது ரொம்ப மேன்மையாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். இதில் சமாதானம், சாந்தம், இணக்கம், இந்த மூன்று ஒரு சின்ன யூனிட். சுத்தம், அப்புறம் சமாதானம், சாந்தம், இணக்கம், இது நம்முடைய ஒரு திவ்ய நேச்சரை காட்டுகிறது. இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்வோம். கண்டிப்பாக கர்த்தர் இந்த கிருபையை தரும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கம் உள்ள தேவாதிபதி, ஆண்டவரே, நாங்கள் இணக்கமாக இருக்கும்போது ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் என்று, உறுதியின் என்று, திவ்ய சுபாவத்தின் என்று, நாங்கள் பண்ணுகிற அறிக்கையின் என்று, ஆண்டவரே, கொஞ்சமேனும் நாங்கள் விலகாதபடிக்கு உறுதியாய் நிலைத்திருக்க உங்களுடைய கிருபையைத்தார். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை குறித்து எங்களுடைய கேட்டு விசாரிக்கிறவர்களுக்கு எல்லா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல கிருபை பொருந்திய வார்த்தைகளை தார். எப்படியாயிலும் என் குடும்பம் கட்டப்படணும், என்னுடைய உறவுகள் நட்புகள் உமக்குள்ளாக கட்டப்படணும். ஆண்டவர், எங்களை தூஷிக்கிறவர்களும் வெட்கப்படும்படியாக, ஆண்டவரே, எங்களை பயமுறுத்தவர்களும் வெட்கப்படும்படியாக ஞானமுள்ள வார்த்தைகளை தார். உங்களுடைய பிள்ளைக்கு ஜெய ஜீவியத்தை கட்டளை தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்வதாக. குடும்பங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்க்கவர்ந்துட்டு நல்ல கிருபை உள்ள வார்த்தைகளை பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.